அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த நாய்க்கடி தெருநாயாக இருக்கட்டும், இல்லையா சமுதாயத்தால் பராமரிக்கப்படும் நாயாக இருக்கட்டும், குறிப்பாக அண்மை காலங்களில் பெட் டாக்ஸ் கம்பேனியன் டாக்ஸ்னு வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், அது வந்து அதிகரித்து வருது. இதில் இன்றைய தினம் கூட நம்ம வந்து தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம், தமிழ்நாடு ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து இந்த பகுதியில் ஒரு 150 தெருநாய்களுக்கு வந்து இந்த ரேபீஸ் தடுப்பூசியும் அதே மாதிரி உடல் புழுக்கள் மற்றும் போத் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பாராசைட்ஸ் எடுக்கிறதுக்கு ஐவர்மெக்டின் வந்து டாக்டர் நம்பி ஆண்ட்ரே மெம்பர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் நம்மளோட கால்நடை மருத்துவமனை, டாக்டர் சுரேஷ் சிஇஓ தமிழ்நாடு ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு, டாக்டர் கமாலுதீன், அப்புறம் எங்களோட டீம் ஆஃப் வெட்டினரி டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆனிமல் ஹேண்ட்லர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரே டாக் ஃபீடர்ஸ், இந்த தெருநாய்க்கு உணவு கொடுக்கவர்க வச்சு நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம். ஆனிமல் கால்நடை மருத்துவமனையோட மருத்துவர்களும் இணைந்து இது ஒரு ஒருமித்த டீமாக பண்ணியிருக்கோம். மெயின் இஷ்யூஸ் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேங்க, நிறைய பேருக்கு இது வந்து ஒரு சிலருக்கு பொது அறிவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரிகிறதே தவிர்த்து நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நாயை பிடிக்கிறோம் கருத்தடை பண்ணிட்டு இருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்தியாவிலேயே மேக்சிமம் 4-1 to 50 கருத்தடை பண்ணிட்டு இருக்கோம் நாயை பிடித்து. தற்போதுள்ள சட்ட விதிமுறைகளில் சில சிக்கல் இருக்கு, ஏனென்றால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நம்ம ஆனிமல் வெல்ஃபேர் போர்டோட கைட்லைன்ஸை முழுமையாக பின்பற்றணுங்கிறது தான் இப்போ தற்பொழுதுள்ள சட்ட விதிமுறை. இந்த மாதிரி கெசட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணதுனால அதே மாதிரி ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் பிராணிகள் ஆர்வலர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிராணி வளர்ப்போர் இருக்காங்க, மூன்றாம் பக்கம் ஸ்ட்ரேடாக திருநாய்க்கு உணவு கொடுப்போர் இருக்காங்க, நான்காவது வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பலர் வந்து இந்த மாதிரி நாய் கடிக்கிறது நாய் கடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப போது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு ஸ்பாட்டில் இந்த சேலஞ்சஸ் நம்ம பண்ணோன்னா அதற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்படுத்தது ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி கருத்தடை பண்ணி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், எந்த நாயும் நீங்கள் அப்புறப்படுத்தி அதை வந்து கொல்லக்கூடாது, ஹியூமேனாக நம்ம புட்ரிங் டவுன் டு ஸ்லீப் சில சைனா போன்ற இடத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இந்தியாவில் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கான சட்டம் இல்லை. அதே மாதிரி திருப்பி கருத்தடை பண்ணி அதே ஸ்பாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணோம், இது ரெண்டு இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தீர்வு காணும்படி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிந்த பிறகு அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் சேர்த்து அதே மாதிரி வல்லுநர்களோட சேர்த்து இதற்கு எப்படி நிரந்தர தேர்வு காணும், குறிப்பாக எங்கள் சைடில் இருக்கிற ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா ஃபிராஷியஸ் டாக் ரொம்ப கடுக்கக்கூடிய நாயாக இருந்தால் கூட அப்புறப்படுத்தி அதை கண்காணித்து அதுக்கு வெறித்தன்மை இல்லைன்னா திருப்பி ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் தற்பொழுதுள்ள விதிமுறை. ஸோ இந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் இருக்கும்போது ரொம்ப உடல்நலை குறைவாக இருக்கிற நாயை மட்டும்தான் நாங்கள் வந்து புட்டிங் டு ஸ்லீப்னு சொல்லுவோம், அதை பண்ணக்கூடிய இது வழிவகை இருக்குது, அதை கண்காணிக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக கண்காணித்து வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட கம்ப்ளைண்ட் வந்து ஹையஸ்ட் லெவலில் பண்ணிடுறாங்க ஆர்வலர்கள் மற்றும் அதை வளர்ப்போர்கள். இப்போ சேலஞ்ச் என்னன்னா செல்ல பிராணி வளர்ப்போர்கள், இப்போ தெருநாயி ஒரு பக்கம் நம்ம வந்து பார்க்குறோம், சிவில் ஒபீடியன்ஸு பலருக்கு இருந்தால் கூட வெளியிலேருந்து வரும்போது அது சேலஞ்சாக இருக்குது. பட் இப்போ அண்மை காலங்களில் பிராணி வளர்ப்போர் வந்து லைசன்ஸ் வாங்குறது இல்லை, செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லீஷ் போடாமல் வெளியில் அனுப்பிடுறாங்க, நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பக்கத்து இன்னொருத்தரை கடிச்சா விடுவோமா? ஸோ அந்த திங்கிங் வரணும். எல்லாமே சட்ட விதிமுறை, சென்னை மாநகராட்சி லீஸில் இல்லாதவங்க மேலே ஃபைன். ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் பாதுகாப்பற்ற முறையில் பிராணிகள் வளர்ப்போர் இதை வெளியில் எடுத்து செல்லக்கூடாதுன்னு பல முறை எச்சரித்தும் அதை வந்து இது பண்ணுறாங்க. அண்மையில் பண்ண கேஸ் அம்பத்து இதையும் நம்ம வந்து அப்புறப்படுத்தி இப்போது அப்சர்வேஷனில் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோம். ஸோ மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அந்த பெட் ஓனர்ஸை வேண்டுகோள் என்னென்னா தற்பொழுதுள்ள சட்ட விதிமுறைகள் ஸ்டேட்ராகுக்கோ தெருநாய்களுக்கோ சமுதாய நாய்களுக்கோ இல்லையா செல்ல பிராணிகளுக்கு சாதகமாக இருந்தால் கூட அதை நம்ம முழுமையாக மதிக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு பாதகம் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை நான் அந்த சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன், எல்லாரும் அதை சொல்லலாம், நாயின்னு கூட சொல்லாதீங்க சார் குழந்தைன்னு சொல்லுவேன், நம்ம குழந்தை இன்னொரு குழந்தையை கடிக்க விடுவோமா? கடிக்க விட்டால் அவங்க இன்னும் சும்மா இருப்பாங்களா? இதை திங்க் பண்ணோம். எல்லாருமே அவங்கவுங்க சட்ட விதிகளை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இதுக்கு தீர்வு வராது. ஸோ தயவுசெய்து இந்த எம்சிசிக்கு அப்புறம் நாங்களும் அதுக்கு முக்கியமான ஒரு கருத்து எல்லா கருத்து கேட்பு மாதிரி போட்டு திருப்பி
நீதிமன்றத்துக்கு இந்த இதில் என்னென்ன மாதிரி திருத்தங்கள் கொண்டு வரலாம், இன்னும் கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம், எந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் பாதிப்பின்றி அது பங்குதாரருக்கு பாதிப்பின்றி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 60 நாய்கள் கிட்ட வந்து கருத்தடை பண்ணிட்டு இருக்கோம் ஆவரேஜான்னு சொல்லியிருக்கோம் சார். சென்னை மாநகராட்சி உள்ள தெருநாய்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? அதுதான் இப்போ வந்து வேர்ல்டு வெட்டினரி சர்வீஸ் ஏற்கனவே ராயபுரத்தில் அந்த நாய் கடித்த பிறகு அந்த சோனுக்கு மட்டும் நம்ம கணக்கீடு எடுத்தோம். லாஸ்ட் கணக்கீடு 2018 எடுத்திருக்காங்க, ஒரு 55,000. எங்களோட அனுமானத்தில் சுமார் 2 லட்சத்துக்கு மேலே திருநாய்கள் எண்ணிக்கை இருக்குது இங்கே. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வெட்டினரி சர்வீஸ் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இணைந்து அடுத்த ஒரு மாதத்தில் அனைத்து வார்டுகள்லையும் 200 வார்டுகள்லையும் இந்த கணக்கீடு தொடங்க போகிறோம். தொடங்கிறதுக்கான ஆணையிட்டிருக்கோம். இந்த மாடல் கோட்க்கு அப்புறம் அதிவேகமாக பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக அந்த கணக்கீடு இருக்குது. அதே மாதிரி நாய் கடி கடியும் வந்து நம்மளோட கணக்கீடு பார்க்கும்போது ரஃப்லி ஒரு 20,000 ஆண்டொன்றுக்கு ஃபஸ்ட்டு டோஸ். நிறைய பேர் அதை சொல்லும்போது இல்லை சார் 5 தவணையும் சேர்த்து சொல்கிறாங்க, அப்படி இல்லை, நாங்கள் வெரிஃபை பண்ணி முதல் டோஸ், அதுக்கப்புறம் நாய்க்கடிக்கான தடுப்பூசி ஒரு அடுத்தடுத்த தவணைகள் இருக்கும். ஒரு ஆண்டொன்றுக்கு நமக்கு 20,000 சென்னையில் பதிவாகுது இந்த மருத்துவமனைகளில். சென்னை மருத்துவமனையில் ஈவன் பக்கத்து மாவட்டங்களுக்கு பதிவாகலாம். ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ, ஹியூமன் அனிமல் கன்ஃப்ளிக்ட்டுங்கிறது போய்கொண்டே இருக்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் சட்டங்களையும் மதிக்கக்கூடிய சட்டங்கள் விதிமுறையும் மதிக்கக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த கணக்கீடும் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துங்க ஃபிராஷியஸ் பிரீடுங்கிற பிரீடுன்னு ஸ்பெசிஃபிக் இது கிடையாது. அதனால தான் ஏற்கனவே ஃபிராஷியஸ் டாகை பற்றி உள்ள ரெகுலேஷன், அதுக்கு ஒரு தடை மார்ச் 12 ஒரு அறிவுரை கடிதம் வந்ததையும் பல்வேறு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. அந்தந்த ஏன் சாதாரணமாக தெருவில் இருக்கக்கூடிய நாயும் கடிக்கக்கூடிய தன்மை இருக்கலாம். அதே மாதிரி சில நாய்களுக்கு அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு நான் எந்த நாய்க்கும் ஃபிராஷியஸ் தன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒட்டுமொத்தமாக பிரீடை ப்ராப்பர் ஸ்டடி பண்ணாமல் ஃபிராஷியஸ்ன்னு பண்ணுறதான் சொல்கிறாங்க. பட் நமக்கே தெரியுங்க ஒரு ஏரியாவில் தெருநாய்கள் இந்த மாதிரி குலைக்கிறது. அதே மாதிரி சில பிரீடுகள் உங்களுக்கே தெரியும், அந்த பிரீடை நான் குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு ஆர்வலர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எப்படி ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஸோ அந்த கணக்கீடும் இதில் உள்ளடங்கும். தேங்க்யூ. இல்லை அதுலேயும் நான் சொல்கிறேங்க, அதில் ஒரு திருத்தங்க மசிலிங்னுங்கிறதுக்கு சட்டம் இருக்குது. லீஸை போடணும், அதை லீஸ் போட்டு கட்டிட்டு கொண்டு போனோம்னா மசிலிங்க்கு வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த நாய்க்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த சில நாய்களுக்கு தான் மசிலிங் பண்ண முடியுமே தவிர்த்து நமக்கு அது நான் தெளிவுபடுத்துகிறேங்க. அது நான் பல சட்டங்கள் விதிமுறைகள் பொது அறிவுக்கு பர்டிகுலர்லி கடிபட்டவங்களுக்கும் நாயோட பயப்படுறவங்களுக்கு உகந்ததாக இருக்காது. அதே மாதிரி மசிலிங்க்கு வந்து யூனிஃபார்ம் இது கிடையாது. யூ கெனாட் மசில் அ டாக் விதவுட் எனி டிசீஸ். அந்த நாய்க்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வேணால் அந்த நேரத்தை போடணும் தவிர்த்து தெருவில் போகும்போது லீஷ் போடணும் அதுக்கு இருக்குது. அதுக்கும் ஸ்பெசிஃபிக் அனிமல் வெல்ஃபேர் போர்டு கைட்லைன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அது ஒரு மஸ்லிங் பற்றி உள்ள. பட் ஜென்ரலாக இந்த நாய் ஆர்வலர்கள் என்னென்ன இருக்கு, இது நல்ல நாய் சார் கடிக்காது, அது வந்து தவறான கருத்து. ஏனென்றால் ஒரு நாய் அவர்களை கடிக்காமல் இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கடிக்காமல் இருக்கலாம். ஒரு பொது இடத்துல போகும்போது தெருநாயாக இருக்கட்டும், வெளியிலேருந்து வரக்கூடிய நபர் வரும்பொழுதோ இல்லையா லீஷ் இல்லாமல் இவங்க வீட்டு தன்னோட செல்லப்பிராணியை கொண்டு போகும்போது மற்றவர்களை கடிக்கக்கூடும், அதை தான் அவங்ககிட்ட சொல்லணும், லீஷ் கட்டாயம் போடணும்னு சொல்லி சொல்கிறோம். போடாதவங்க மேலே அதை அப்புறப்படும், இன்க்ளூடிங் இந்த ராட் வெல்லரை அப்புறப்படுத்தணும். பட் செல்லப்பிராணிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிறதுக்கு தான் ஆர்டர் இருக்குது. தெருநாயை பொறுத்த வரைக்கும் 10 நாள் கண்காணிட்டு மீண்டும் அதற்கும் ஏடபிள்யூஏ கடுமையான கைட்லைன்ஸ் போட்டிருக்கு. நீங்களாக தனிச்சையாக அதை புட்டிங் டு ஸ்லீப்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஊசி போட்டு கொல்லக்கூடாது அப்படிங்கிற சில இது இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு காணும் வகையில் தான் வல்லுநர்களோட கேட்டு பங்குதாரர்களையும் இணைத்து அவர்களோட தரப்பையும் கேட்டு பொதுமக்களோட இந்த பாதிப்பையும் அவர்களுக்கு உணர்த்தி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படுங்க. தேங்க்யூ.